சென்னை பெருங்களத்தூர் அருகே போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பெருங்களத்தூர் அருகே போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2018 பெருங்களத்தூரில் 2 வீடுகளை வாங்க முத்துலட்சுமி எஸ்பிஐயில் கடன் வாங்கியிருக்கிறார். அதன் மூலம் மோசடி செய்த 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1,16,00,000 ரூபாய் கடன் பெற்றுள்ள முத்துலட்சுமி தற்போது மோசடியில் ஈடுபட்டதால் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் முரளி, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். போலி ஆவணங்கள் கொடுத்து வங்கியில் வீட்டு கடன் பெற்று ஏமாற்றிய கணவன் மனைவி உட்பட 3 நபர்களை சென்னை மத்திய குற்றப் பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை, அதாவது சேதுராமன் என்பவர் பொது மேலாளராக பாரத் வங்கியில் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறார். அந்த புகார் மனுவில் தனது வீட்டு ராஜேஸ்வரி என்பவரிடம் இருந்து வாங்குவதாக 2 பிளாட்களிடம் இருந்து 58,00,000 வீதம் மொத்தம் ரூபாய் 1,16,00,000 வீட்டு கடனை மேற்படி வீடுகளுக்கு இன்சூரன்ஸ் தருவதாக கூறி ஏமாற்றியிருப்பதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். இந்த புகார் மனு அடிப்படையில் போலீசார் தொடர்ச்சியாக ராஜேஸ்வரி, அதே போன்று அவரது கணவர் ஜெகநாதன் ஆகியோரை தேடி வந்தார்கள். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தலைமறைவாக இருந்த கணவன் மனைவி, அதே போன்று இந்த உடந்தையாக செயல்பட்ட முத்துலட்சுமி ஆகிய 3 நபர்களை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதே போன்று இவர்கள் வங்கியில் மோசடி செய்வதும் அதே போன்று பல நபர்களை ஏமாற்றியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்த வங்கி கடன் மூலம் மோசடி செய்த விவகாரத்தில் தற்பொழுது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த 3 நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் இவர்கள் ஏமாற்றிய பணத்தை பறிமுதல் செய்யும் நோக்கத்துடன் தற்பொழுது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அடுத்த கட்ட விசாரணைக்கு அவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்ய இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி. முரளி.